யூடியூபர் மதன் கௌரி யாரையும் வந்தேறி அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு சீமானின் தம்பிகள் அவரை சோசியல் மீடியாவில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பிடிச்சி பிராண்டிக்கிட்டு இருக்கிறாங்க மதன் கௌரியை. மதன் கௌரி ஒன்றே ஒன்று தான் சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாரையும் வந்தேறின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நம்மெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிழைக்க போனவங்க தான். நம்முடைய அஞ்சாறு தலைமுறைகளை எடுத்து பார்த்தோம்னா நம்ம தாத்தா பாட்டன் அதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கிறவங்க கூட இந்தியாவில் இருந்து போனவங்க தான். இந்தியாவில் பாதி பேர் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களும் இந்தியாவில் இருக்கிறாங்க. இப்படி எல்லோருமே பிழைப்புக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறோம். ஸோ யாரையுமே நீங்கள் வந்தேறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு மதன் கௌரி. ஒரு இடத்துலையும் இயக்குனர் சீமான் பேரையோ நாம் தமிழர் கட்சிக்காரர்களையோ இல்லை நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லலை, தமிழ் தேசியம் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலை. யாரையும் வந்தேறின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா மணிப்பூர் விஷயத்தில் பற்றி பேசுகிறப்போ தான் இந்த வீடியோவில் அவர் வெளியிட்டிருந்தார். இதுக்கு தான் சீமானின் தம்பிகள் அவரை வடித்து கடித்து குதறிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படா அப்படி சொல்ல போச்சு, எங்கள் அண்ணன் எதிர்த்தே பேசுகிறியா, தமிழ் தேசியத்தை எதிர்த்தே பேசுகிறியா, நீ எல்லாம் ஒரு தமிழனா, நீனே ஒரு வந்தேறிடா அப்படின்னு அவருடைய யூரினையும் எடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். யூரின் டெஸ்ட் இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் அவரை தமிழனா தெலுங்கனா இல்லை மலையாளியா அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா அதை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. இதை சீமானுக்கு மாதிரியே தான் அவருடைய கட்சிக்காரர்களுக்கும் கொஞ்சம் கூட மூளையே இல்லை.